தூய்மை மிகு மூவரு கடவுளினுடைய பெருவிழாவை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட தாயாம் திருவை நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த நாளிலே மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்க அன்போடு அழைக்கின்றோம். நீதிமொழிகளினுடைய நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது கவனத்தோடு கேட்டறிவோம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்தப்பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதன் முதல் நிலைநிறுத்தப் பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியிருக்கின்ற நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவிலே கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாயுள்ளது. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விலையும் என அறிந்திருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் 16:12 முதல் 15 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால்
அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மறை உண்மைகள் பல உண்டு. அதிலே நாம் இன்றைக்கு விழாவாக கொண்டாடுகின்றோம் மூவரு கடவுள் என்று சொல்லி. ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றார். பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய மடலிலே எழுதுகின்றார், நாம் பெற்றுள்ள தூய ஆவியானவருடைய துணையிலே கடவுளினுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களிலே பொழியப்பட்டிருக்கிறது என்று கூறுகின்றார். கடவுளினுடைய அன்பு எவ்வளவு அற்புதமானது என்று சொன்னால், யோவானினுடைய நற்செய்தி 3:16 வாக்கிலே கூறுகின்றார், தன் மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு அனுப்பி வைத்து கடவுள் தன் அன்பை வெளிக்காட்டினார் என்று கூறுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட யோவானினுடைய நற்செய்தி நூலிலே நாம் படிக்க பார்க்கின்றோம், தந்தை தாமே என்னை மாட்சிமைப்படுத்துகின்றார் என்று கூறுகின்றார். ஆக தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூன்று நிலையிலே அவர்கள் செயலாற்றினாலும் ஒரே கடவுள் என்பதுதான் நம்முடைய உள்ளார்ந்த புரிதலுக்காய் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை. விண்ணுலகிலே அவர் இருக்கின்ற பொழுது தந்தையாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளுகின்றார். நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே அவர் இருக்கும் பொழுது தூய ஆவியாக அவர் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றார். மீட்பினுடைய முகத்தை தன் மகன் வழியாக அவர் வெளிக்காட்டுகின்றார். ஆக தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூன்று ஆட்களாயிருந்தாலும் ஒரே கடவுளாயிருந்து அவர்கள் செயலாற்றுவது போல, நாம் வேறுபட்டு இருந்தாலும் திரு அவையினுடைய வெவ்வேறு அங்கங்கள் என்பதை புரிந்து கொண்டு ஒன்றுபட்ட மனநிலையோடு நாம் செயலாற்றவே அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொருவருக்கு ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், ஒவ்வொருவரும் ஒரு செயல்பாட்டை செய்தாலும், எல்லாருமே ஒரே திரு அவையினுடைய அங்கங்கள் என்பதை உணர்ந்து நாம் செயலாற்ற முன்வர வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லித் தருகிறது. அதைத்தான் யோவானினுடைய நற்செய்தி 17:5 தந்தையாம் கடவுளை நோக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்றாடுகின்ற பொழுது நாம் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று மூன்று பேராயிருந்தாலும் ஒன்றாயிருப்பது போல என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். வேறுபாடுகளை களைந்து வித்தியாசங்களை பெரிதுபடுத்தாமல் அவற்றையும் கடந்து நின்று ஒன்றுபட்ட மனநிலையோடு செயலாற்றும் பொழுது நாம் கிறிஸ்துவின் அந்த மூவரு கடவுளின் சாட்சிகளாய் மாறுகின்றோம் என்பதை உணர்ந்து செயலாற்ற விழா அழைப்பு தருகிறது. உணர்வோம், இணைவோம், செயலாற்றுவோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.